இருப்பவன் எல்லாம் மனிதன் அல்ல, தன்னோட உயிர் இருக்கும் வரை முயற்சி செய்து கொண்டிருப்பவனே மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. இங்க அம்மா அப்பவே சொன்னிச்சு, நான் தான் கேட்கல. என்ன மச்சா சொன்னிச்சு? அதான் கேட்கலாம் சொல்லுதா. எரிமலை எப்படி பொறுக்கும்? ஒருத்தன் வேகமா ஓடி வர்றான். ஓடி வந்து மன்னர்கிட்ட சொல்றான், மன்னா எதிரி நாட்டு மன்னர் நமக்கு ஓலை அனுப்பி விடலாம் அப்படின்னு சொல்றான். மன்னர் வந்து ரிலாக்ஸா உட்காந்துக்கிட்டு, அதான் நம்ம ஏற்கனவே காங்கிரட் போட்டாச்சு 6 மணிக்கு, ஓலை எதுக்கு, அதை திருப்பி அனுப்பி விடு. செவ்வாய் கிரகத்துக்கு போறதுக்காண்டி ஆள் எடுத்துக்கிட்டு இருக்கான். எல்லா நாட்டுக்காரங்களும் வர்றாங்க. வந்தவொடனே ரஷ்யாக்காரன் வர்றான், வந்தவொடனே நீ போறியா அப்படின்னு கேட்குறாங்க. நான் போறேன், ஆனா 1 கோடி ரூபா கொடுக்கணும் அப்படின்னு சொல்றோம். 1 கோடி ரூபா எதுக்கு? என் மன்னாடி பிள்ளைங்களை பாக்குறதுக்காண்டி. நான் போயிட்டேனாக்கி அவங்கள யார் பார்ப்பான்? அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு. அடுத்து வந்து ஜப்பான்காரன் வரான், அவன் வந்து நின்றுக்கிட்டு எனக்கு 2 கோடி வேணும். 2 கோடி எதுக்கு? என் மொட்டாடி பிள்ளைங்களுக்கு 1 கோடி, எங்கள் அப்பா அம்மாவுக்கு 1 கோடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். சரின்னு சொல்லிடுறாங்க. அடுத்து வந்து இந்தியாக்காரன் வரான், வந்தவொடனே எனக்கு 3 கோடி வேணும் அப்படின்னு சொல்கிறான். ஏய், ஒரு வரம் வர வேணாமாப்பா, 3 கோடி கேட்குற எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 1 கோடி வந்து என் மொட்டாடி பிள்ளைங்களுக்கு, 1 கோடி வந்து எங்கள் அப்பா அம்மாவுக்கு, 3வது அந்த 1 கோடி வந்து அந்த ரஷ்யாக்காரனுக்கு கொடுத்து அவனை அனுப்பிச்சுடலாம் அப்படிங்கிற மாதிரி இவன் பிளான் பண்ண. பாத்தியாரு போர்டில் எழுதி போடுறாரு, செவ்வாய் கிரகம் இதுதாண்டா செவ்வாய் கிரகம், 14,000 கோடி கிலோமீட்டருக்கு அந்த பக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஒருத்தன் எந்திக்கிறான், எந்திரிச்சு கேட்குறான், அவ்வளவு கோடி கிலோமீட்டரில் இருந்து எப்படி கரெக்டாக வந்து நம்ம கல்யாணத்தை நிப்பாட்டுது அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்னம்மா சாப்பாடு இன்னைக்கு இப்படி இருக்குது? உனக்குன்னு ஒருத்தி வரவாயில்ல, அப்போ தெரியும். இதுக்கு இது பதில் இல்லையே. நட்புனா என்னன்னு தெரியுமாடா உனக்கு? தெரியும், பைக் ரைடுன்னு கூட்டு போய் மண்டையை உடச்சி விடுறது அதான்றா. முக்கிய செய்திகள். இந்தியாவில் அதிகரித்து வரும் கோவிஷீல்டு தடுப்பூசிகள். என்னடா சொல்றீங்க, நேத்து தண்டரா போய் தடுப்பூசி போட்டு வந்தேன், லைட்டா தலையெல்லாம் சுத்துறேன். 4 பேர் ஏதாவது சொன்னா நம்ம கிட்ட குறை இருக்குன்னு அர்த்தம் இல்லை. அந்த 4 பேருக்கும் வேற வேலை இல்லைன்னு அர்த்தம். மயிலுக்கும் கிளிக்கும் என்னடா வித்தியாசம்? மயில் நம் நாட்டின் தேசிய பறவை, கிளி நம் நாட்டின் தேசிய பறவை. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.